வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லாருக்கும் என்னோடய அன்பான பணிவான தாழ்மையான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து என்னென்னா, கற்பனைகள் சில விஷயங்கள் நம்மளாக தோற்றுவிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட தியானத்துக்கும் உங்களோட தன்னையறிதலோட முன்னேற்றத்துக்கும் கடவுளை தெரிஞ்சுக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கும் பெரிய தடையாக இருக்குது. அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நிறைய அன்பர்கள் ஃபோன் தொலைபேசியில் ஃபோனில் பேசுகிறது உண்டு. அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் அனுபவித்த சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது உண்டு. இது ஓஷோ முதற்கொண்டு, ரமண மகரிஷிகள் முதற்கொண்டு, வள்ளலார் முதற்கொண்டு, பெரிய ஞானிகள் எல்லாமே இதை வந்து அங்கங்கே தொட்டுட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை. என்னென்னா, கற்பனைகள்லையே வளர்றது. இப்போது சில பேர் அதெல்லாம் சொல்கிறது உண்டு, எனக்கு வந்து தரிசனம் கிடைக்குது, சிவபெருமான் தரிசனம் கிடைக்குது, முருகன் தரிசனம் கிடைக்குது, அம்பாள் தரிசனம் கிடைக்குது, எனக்கு ஒவ்வொரு சுவாமிகளோட தரிசனம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, நம்ம நல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம் எல்லாமே உங்கள் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை அப்படி வளர்த்திட்டாங்க. இப்போது முருகர் ஃபோட்டோவே பார்க்காத ஒரு மனிதர்கிட்ட அதை காமிக்கும்போது அவருக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. இது என்ன கடவுள்னு பேர் கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கூட நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய கடவுள்களை, நம்ம கடவுளோட ஓவியங்களையும் கடவுளோட சிலைகளையும் நம்ம தரிசிக்கிறது உண்டு. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் மட்டும்தான் நம்ம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டவசமான ஆளுகை. என்னென்னா, நம்மளோட 5-7 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக கோயில் இருந்தே ஆகும். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது ஊர் பகுதிகளில் சொல்கிறேன், காட்டுப்பகுதிகளில் சொல்ல. ஊர் பகுதிகளில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் 5 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டருக்கு உள்ளே கண்டிப்பாக ஒரு கோயில் இருக்கும். இப்போ நிறைய கோயில்கள் இருக்குது. எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, இப்படி நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த ஓவியம் தான் சிவபெருமான், இந்த ஓவியம் தான் முருகன், இந்த ஓவியம் தான் அம்மன், இந்த மாதிரி. ஸோ கற்பனைகள் சேர சேர அது நம்ம தவறுன்னு சொல்ல வரல. எல்லாமே இந்த உருவ வழிபாடெல்லாம் ஒரு படிக்கட்டு மாதிரி, ஆன்மீக விஷயத்துக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி, அப்படியே உதறித்தள்ள முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உருவ வழிபாடெல்லாம் உடனே எல்லாம் தூக்கி போட முடியாது. உடனே நம்ம எடுத்தெடுப்பில் கோயிலுக்கு போகக்கூடாது, உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது முட்டாள்தனமான விஷயம், அதை பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஏணிப்படிகள். ஏணிப்படியில் ஏறி வந்துட்டோமா, இந்த ஏணி வந்தவங்க தள்ளி வச்சுட்டா அடுத்த மேலே ஏறி மேல்நிலைக்கு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஏலிலேயே நம்ம நின்றக்கூடாது. ஏன்னா அடிக்கடி எங்கள் குருநாதர் சொல்லுவார், கண்ணா சில சித்துக்கள் வந்தாலும் சரி, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற கர்வம் வந்துருச்சுன்னா அங்கே நின்றுவோண்டா கண்ணா, அதுக்கு மேலே நம்ம போக முடியாமல் போயிருண்டா கண்ணான்னு சொல்லுவார் நம்ம குருநாதரோட வாக்கிற்கு. என்னங்க, நம்ம கற்பனைகளில் நம்ம எனக்கு சாமி வந்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறது, எனக்கு என் உடம்புக்குள்ளே சாமி வாழுதுன்னு சொல்கிறது, அப்புறம் நம்ம தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது, அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்து காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது, இது எல்லாம் கற்பனைகளில் நம்ம அப்படியே தேங்கி, எப்படி ஏரியில் ஒரு தண்ணி தேங்கினா அந்த தேங்கின தண்ணி எப்படி மாசுபாடு அடையுமோ அந்த மாதிரி மாசுபாடு அடைஞ்சு நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாமல் போயிடுறது உண்டு. நிறைய ஆன்மீக பாதைகளில் போனவங்க மூளை குழம்பி போய் தான் எதுக்கு போகிறோம், தன்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, அதோட முடிவு என்ன, நம்ம எதை நோக்கி போகிறோன்னு தெரியாமல் அதில் இதில் எல்லா பக்கம் கை வச்சு, ஒரு கொஞ்ச நாள் வந்து உருவ வழிபாட்டில் இருப்பாங்க, அப்புறம் உருவ வழிபாடை விட்டு போட்டு சில ஸ்கிரிப்சர்ஸ் வேத நூல்கள் படிக்கிறதுல போயிடுவாங்க, கொஞ்ச நாள் அதை விட்டு போட்டு இன்னொருத்தரை ஃபாலோ பண்ண போயிடுவாங்க, கொஞ்ச நாள் அதை விட்டு போட்டு யோகா பண்ண போயிடுவாங்க, அங்கே இங்கே கையை வச்சு ஒரு பைத்தியமான நிலை கை. நம்ம என்ன போகிறோம், எதுக்கு போகிறோம், சில இடங்களில் போய் ஏமாந்துருவோம், பணத்தை இழந்துருவோம், நிம்மதியை இழந்துருவோம். இத்தனையே நடக்கிற இந்த ஒரு பெரிய உலகத்தில், மாயை உலகத்திலிருந்து வெளியில் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுங்கிறது பெரிய விஷயம். நான் ஏன் இதுக்கு இந்த பதிவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, கற்பனைகள் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியை, ஆன்ம வளர்ச்சியை, தன்னை உணர்ந்துக்கிற வளர்ச்சியை பயங்கரமாக பாதிக்குது. நம்ம மனசுக்குள்ளே தேக்கி வச்சுருக்கக்கூடிய வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள், உணர்ச்சிகளை எல்லாமே வந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது வெளிப்படும். ஏன்னா நீங்கள் ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், எதுவுமே செய்யாத தன்மைக்கு போகிறதா தியானம். எல்லா செயல்களையும் ஈடுபட்டு இருக்கிற தியானம், நீங்கள் உட்காந்து ஏதோ மந்திரம் ஜபிக்கிறதோ இல்லை ஏதாவது பண்ணுறதோ அப்படின்னா நீங்கள் ஒரு செயலில் ஆர்ப்பட்டுருவீங்க. தியானங்கிறது உங்களை செயல்கள்லேருந்து பிரித்து கொண்டு போகுது. அப்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். உண்மையாலுமே ஒரு தியானிக்கு பயம் இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில். என்னென்னா, அப்படியே கண்ணை மூடி உட்காந்து எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிரும், திடீர்னு உலகத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி ஆயிரும், என்னென்னமோ கற்பனைகள் வரும். இதெல்லாம் என்னென்னா,
தியானங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசில் ஆள் மனசில் இருக்கக்கூடிய சேர்த்தி வச்சுருக்கக்கூடிய எங்கெங்கேயோ இருந்து புக்கில் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயம், யார் யாரோ பேசி அதை கேள்விப்பட்ட விஷயம், நம்ம கொஞ்சம் அங்கங்கேருந்து சில திரைப்படங்களை பார்க்குறது, சில யூடியூப் சேனலை பார்க்குறது, சில தொலைக்காட்சிகளை பார்க்குறது, சில புஸ்தங்களில் படிக்கிறது, இதெல்லாம் கேட்டு சின்ன வயசுலேருந்து அப்படியே மனசில் ஸ்டோர் ஆகி நம்ம அமைதியாக உட்காரும்போது மனசில் என்னென்னலாம் குப்பையெல்லாம் கொட்டி வச்சிங்க அந்த குப்பையெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கும். இப்போ அந்த குப்பையெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த குப்பையை பிடிச்சிட்டு நம்ம ஆஹா இது பயங்கரமான விஷயமா இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருந்தோம்னா நம்ம குப்பையோட குப்பையாக மாறிடுவோம். நம்மளோட விஷயம், ஒரு தியானியோட விஷயம் என்ன, ஒரு தியானம் பண்ணுறவனோட விஷயம் என்னவாக இருக்கணும்னா என்ன நம்மெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல வெளியே துரத்தணும். ரமணர்கிட்ட கிழக்கிந்திய பிரதேசத்துலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து உட்காந்து கேட்குறாங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு, எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ரமண மகரிஷி கிட்ட. ரமண மகரிஷிகள் தெளிவாக சொல்லிட்டார், இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இங்கே வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடம் உங்களுக்கு உகந்ததில் நீங்கள் போயிருங்க. என்னென்னலாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் மனசிலிருந்து அடித்து துவம்சம் பண்ணி வெளியே துரத்தி விடுறதுக்கு தான் இங்கே இடமே தவிர இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ரமண மகரிஷிகள். அன்பானவர்கள், இதுதான் உண்மையான விஷயம். நம்ம கற்பனை அதெல்லாம் தடக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்தி கொண்டு போய் நம்ம ஆன்ம வளர்ச்சியை தடுத்து மேலே போகிற நம்மளோட சக்தியை கீழே பிடிச்சி இழுக்குது. ஒரு குருநாதர்கிட்ட நிறையா பசங்க புதுசாக சேர போகிறாங்க, சுவாமி வணக்கம் உங்ககிட்ட நாங்கள் வந்து சிஷ்யனாக சேர்ந்துக்கிறோம்னு, தாராளமாக சேர்ந்துக்குங்கப்பா அப்படிங்க, உங்களுக்கு குருதட்சணை கொடுக்கணும், நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். சரி, வேற எங்கேயாவது பாடம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க சாமி, பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதர்கிட்ட ஒரு 6 மாத காலம் நாங்கள் பாடம் படிச்சுட்டு வந்தோம். அவர் வேறு பக்கம் தீர்த்த யாத்திரை போயிருந்ததுனால அவர் எங்களை கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறனால உங்கள்கிட்ட வந்து பாடம் படிக்கலாம் வந்திருக்கோம். சரிப்பா, அப்போ வந்து குருதட்சணை 2 மடங்கு அப்படின்றாரு. உடனே இந்த சிஷ்யங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னங்க சாமி நாங்கள் ஏற்கனவே ஒரு குருநாதர்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அப்போ உங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சுலபம் தானே, அப்போ உங்கள் குருதட்சணை கம்மி தானே பண்ணிக்கணும், பாதி அளவா, நீங்கள் என்ன 2 மடங்கு ஆக்குறீங்க? ஆமாப்பா, ஏற்கனவே உங்கள் உடம்பில் உங்கள் மனசில் இருக்கிற குப்பை வெளியேற்றணுன்னா குருதட்சணை எவ்வளோ தான், இன்னும் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேறு சேர்த்தி வாங்கி போட்டு வந்திருக்கிறீங்க, அதை எல்லாமே வெளியே அடித்து துரத்தணும், அப்போது கண்டிப்பாக 2 மடங்கு தேவைப்படும் அப்படின்னு. இது ஒரு விளையாட்டுக்கு அவர் சொல்கிறாரு, குருதட்சணைங்கிறது பொருட்களில் சொல்லலை, சமர்ப்பணத்தில் சொல்கிறார், சரண்டரில் சொல்கிறார், சரணாகதியில் சொல்கிறார். குருநாதர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்களை நமக்குள்ள உணர்வுகளாக உணர்ச்சிகளாக எண்ணங்களாக வெளியே வர விஷயத்த பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டோம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம், அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தியானத்துக்கு மேலே போக முடியாது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நிறையா பேர்கள் இதை சொல்கிறது உண்டு, சார் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் சார், நீங்கள் என்ன தேடிட்டுருக்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்குறேன் சார், எப்படியாவது இந்த ஆன்மீகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சார், என்ன சார் தேடிட்டுருந்தீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியாது, அவங்க வந்து கண் கட்டி காட்டுக்குள்ளே விட்ட பாதையில் போயிட்டு இருந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னென்னா அவங்களுக்குள்ளே பார்க்குறதையும் இன்னொருத்தவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உள்முகமாக ஒரு பயணம்வருக்கு இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்களை வெளி நோக்கி தள்ளி விடுறதுக்கு தான் இங்கே இருக்கிற சமூகமாகட்டும், இங்கே இருக்கிற சில ஆசாமிகளாகட்டும், அரைகுறை நாலேஜில் இருக்கிற சில ஆசாமிகள் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க உங்களோட உள்ளிலிருந்து வெளியே தூக்கி போடுறதுக்கு. இப்போ இந்த பிரபஞ்சமே வந்து உங்களை உள்நோக்கி பயணம் தான் செய்ய சொல்லுது, ஏன்னா அங்கே தான் பிரபஞ்சம் சூட்சும ரகசியத்தையே வச்சுருக்குது. அதை தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, சமீபம்னா பக்கமாக இருக்குது. நீங்கள் உங்கள் கண் இதுதான் உலகம், இங்கிருந்து தான் பார்க்குறீங்க எல்லாமே, நீங்கள் இங்கிருந்து அப்படி வெளியில் போகிறீங்க. அப்போது உங்களோட பரலோக ராஜ்யம்னா அதை இறைவன் வசிக்கக்கூடிய, ஏன்னா சமீபத்தில் இருக்குதுன்னா உங்கள் உலகத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம்னா இறைவன் வசிக்கக்கூடிய இடம் எங்கேயோ வானத்து மேலெல்லாம் எங்கே இல்லை, உனக்குள்ளே இருக்குது, அதை கண்டுபிடி, அதுக்குள்ளே போகிறதுக்கு பயணம் பண்ணு அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 45 நாள் மலை மேலே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. புத்தர் 6 வருஷம் ஞானம் அடைறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. மகாவீரர் காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. போதிதர்மர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. பிரம்மஸ்ரீ திருச்சிற்றம்பல சுவாமிகள் வந்து உலகம் முழுவதும் சுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்களுக்குள்ள அவங்கவுங்க பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால அதை வெளிப்படுத்தல அவங்க. ஏதாவது எங்கே ஒரு புத்தர் வந்து இல்லை ஒரு இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் வந்து ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அவங்கள, ஏன்னா
தனிமைப்படுத்தும் போது தான் இந்த பொருட்கள் இருந்தும் இந்த உலக மக்கள் இருந்தும் மற்ற எண்ணங்கள் இருந்தும் தனிமைப்படுத்தி உங்களை வெளியில் கொண்டு போன மட்டும்தான் உள்முகமான பயணம் சாத்தியமாகும். இதுக்கெல்லாம் கற்பனைங்கிறது வந்து பெரிய தடையாக இருக்குது. நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் தியானத்தில் இந்த மாதிரி ஆகிட்டேன், அந்த மாதிரி ஆகிட்டேன், எனக்கு அம்பாள் தரிசனம் கொடுக்குது, எனக்கு வந்து சிவபெருமான் வராரு, முருகன் வராருன்னு அப்படியே நம்ம நின்றுவோம். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அன்பானவர்களே, இதை நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்களோட மனசில் நீங்கள் ஆழமாக போட்டு வச்சுருக்கக்கூடிய என்ன குவியல்கள், எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்போ வெளியே வரக்கூடிய தன்மை தான் தியானத்தில் இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு அம்மா கருவில் குழந்தைய சுமந்துட்டுருக்கா அப்படின்னா, அந்த அம்மா நல்லா நடந்து வேலை செஞ்சு ஆடி ஓடிட்டு இருந்தானா குழந்தை தூங்கிடும். ஏன் தெரியுங்களா? அப்போது அந்த அம்மா அந்த குழந்தைய தாளாட்டுற மாதிரி தாளாட்டும். ஏன்னா வயிறு எந்தவுக்கு நகரும், அந்த குழந்தை தூங்கிடும். அந்த அம்மா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சுன்னா இந்த குழந்தை ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குழந்தை அந்த அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே அமைதியாக இருக்கிற மாதிரி அவங்க அம்மா நினச்சிக்கும். நம்ம அந்த அம்மா பேசாமல் நின்றுட்டுருந்து வச்சுங்களேன், கர்ப்பப்பை இப்படியே நிற்கும். அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும், அவங்கள தாளாட்டலைன்னா என்ன பண்ணும், அந்த குழந்தை எழுந்திரிச்சு கையை நீட்டாக காலை நீட்டாக ஆடும். நம்ம தியானத்தில் இதே தான் நடக்குது. நம்ம உடம்பை எப்போ அமைதியாக ஒன்றுமே பண்ணாமல் எஸ்டேட் ஆஃப் நான் டூயிங் செயல்கள் எட்டு இப்படி நிறுத்துறோமோ, அப்போது குழந்தைங்கிற மனசு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ஆடும்போது அது என்னென்னலாம் வெளிப்படுத்தும், அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சோ அதெல்லாம் வெளிப்படுத்தும். அதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போது உங்கள் எண்ணங்கள் அடப்பட்டு போயிடும். அப்படின்னா எப்போ அம்மா வேலையெல்லாம் செஞ்சு அந்தவுக்கு இந்தவுக்கு ஆடலாம், அதை வந்து இந்த உடம்புங்கிற நம்ம உடம்பை வச்சு அம்மா அம்மா மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம செயல்களில் வேலை செய்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த டைமில் எண்ணங்கள் ஏலாது. உங்கள் சிவபெருமான் காட்சி தரமாட்டார், முருகன் காட்சி தரமாட்டார், வேறு எந்த கடவுளும் காட்சி தரமாட்டாங்க. நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ, நீங்கள் இந்த உடம்பை ஒரு இடத்துல கிடத்தி அமைதியாக முதுகெலும்பு நேராக வச்சு கண்களை மூடி அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் இதெல்லாம் வருது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும்போது வந்திருக்கலாமே, நீங்கள் வேறு ஏதாவது செயல்களில் இருக்கும்போது வந்திருக்கலாமே, வரல. இதுதான் காரணம். அதனால் பிரியமானவர்களே, கற்பனைகளில் தடப்பட்டு போய் நின்று பைத்தியக்கார ஸ்டேஜுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. அதுலேருந்து விட்டுட்டு ஐயோ நான் இந்த ஃபீல்டுக்கே நான் வரலப்பா, இந்த ஆன்மீகங்கிற, ஏன்னா இது ஒரு ஃபீல்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். இது ஒரு ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஏரியா, இது ஒரு லைன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இதுக்குள்ளேயே நான் வரலன்னு தப்பிச்சு ஓடினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்களோட கற்பனைகளை தன் கற்பனைகளாக நினச்சி அதில் பைத்தியம் முடிச்சு போனவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஓடுற ஒரு ஓடை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். எண்ணங்கள் வந்தால் சேர்த்தாதீங்க, லெட் இட் கோ, போக விடுங்க. எந்த எண்ணங்களையும் பிடிச்சிக்காதீங்க. இந்த எண்ணம் தான், இந்த எண்ணம் ஏன் எனக்கு வருது, அந்த எண்ணம் ஏன் வருது, இந்த எண்ணம் ஏன் வருதுன்னு எந்த எண்ணங்களையும் பிடிச்சி வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்போவெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள அதை தான் சரீரம் முடிச்சுக்கல எல்லாமே இருக்குது. இது எல்லாம் தூக்கி வெளியில் வீசினா மட்டும்தான், நீங்கள் காலியானால் மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த தெய்வீக சக்தி நிரம்பறக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போவுமே சதா உங்கள் மேலே பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம அதை கவனிக்காமல் விட்டுறதுனால தெரியறதில்ல அன்பானவர்களே. அதனால் தியானத்தில் கற்பனைகளாக எது வந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயோ போகிற மாதிரி, அங்கே போகிற மாதிரி, இங்கே போகிற கடவுள் உருவம் என்ன வந்தாலும் சரி, இப்போது நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தியானத்தில் உட்காந்துங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஞாபகம் வரும், அதை நீங்கள் மிகைப்படுத்த மாட்டீங்க. அதே ஒரு காம எண்ணம் வந்துன்னா அதை மிகைப்படுத்துவீங்க, ஒரு சிவபெருமானோட ஃபோட்டோ வந்து அதை மிகைப்படுத்துவீங்க, ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அதை மிகைப்படுத்த மாட்டேங்க. இப்போ எண்ணங்கள் எல்லாம் ஒன்று தான், சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நினச்சது எண்ணம் ஒன்று தான், சிவபெருமான் காட்சி அளித்த எண்ணம் ஒன்று தான், நீங்கள் பாத்ரூம் போயிட்டு இருக்கிற மாதிரி பார்த்த எண்ணம் ஒன்று தான், இந்த மூணு எண்ணம் ஒன்று தான். ஆனால் அதை மிகைப்படுத்துறது யாருக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. எந்த எண்ணங்களுமே மிகைப்படுத்தாதுங்க. அது சிவபெருமான் வந்தாலும் சரி, முருகன் வந்தாலும் சரி, நீங்கள் பாத்ரூம் உட்காந்துட்டு இருந்த மாதிரி வந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்தாலும் சரி, நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்தாலும் சரி, எந்த எண்ணங்கள் வந்தாலும் வரட்டும், அதை கண்டுக்காதீங்க. லெட் இட் கம்னு விட்டுட்டு நீங்கள் அமைதியாக எஸ்டேட் ஆஃப் நான் டூயிங்கில் போனீங்கன்னா தன்னை எறிதலுக்கான வாய்ப்பு இருக்குது, உள்முகம் பயணம் சாத்தியமாகும்னு சொல்லி இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.